கலிசாது சேனல் நம்ம சேனலில் எங்கே இருக்கோம் அப்படின்னா தாமரகரையில் தான் இருக்கோம். பாருங்கள் இவர் நாங்கள் இந்த மரத்துக்கு இடையில உட்காந்து இப்போ நாங்கள் சாப்பிட்டோம், செம்மையாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இங்கே வரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லொக்கேஷன் கொடுக்குறேன், நீங்களும் வந்து பாருங்கள். இது வந்து அந்தியூர் பக்கத்தில் இருக்க பர்கருக்கு போகிற பர்கூருக்கு போகிற ரூட்டில் வந்து இந்த தாமரக்கரைன்ற ஒன்று இருக்குது. ஆனால் பர்கூருக்கு வரவங்க கொஞ்சம் சேஃபாக வாங்க, ஏன்னா அங்கே வந்து நிறைய யானை மோஸ்ட்லி அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஏ சரி ஹாய், அங்கே ஹாய் சொல்கிறா. ஹாய், அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் பக்கம் வரும் பர்கூர். இப்போ நம்ம இங்கே வந்து சாப்பிட்டு இங்கே ஒரு ரெசார்ட்டில் வந்து நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்து தங்கலாங்கிற மாதிரி பிளான் இருக்குது. ஆமாம் கைஸ், அங்கே ஒரு ஹார்ஸ் இருக்கும், இப்போ நான் காமிச்சுவாங்க. இங்கே பாருங்கள் அந்த லாஸ்ட் ஃபுல்லுமே வந்து தாமரை தாங்க. எவ்வளோ தூரம் இருக்குது இதில் மொத்தம் நினைக்கிறேன் எவ்வளோ இருக்கும் சாமி மோஸ்ட்லி இருக்குது. ஸோ அதான் வந்து நான் ஹார்ஸ் கட்டை தான் கூட்டினேன். ஸோ இங்கே பண்ணுங்க ஹார்ஸ் ஏ புகழ். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ஸ் தான் ரொம்ப 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 ரொம்பவே ஃபேமஸு. ஸோ இங்கே ஒன்று ஏதோ எனக்கு சிக்கன் நேரம் ஒன்று இருக்குது பாருங்கள், அதுக்கப்புறம் அங்கே ஒன்று அந்த ப்ரௌன் கலரில் ஒரு ஹார்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அது மாதிரி நிறையா ஹார்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மரத்துக்கு எடுத்து நான் கொஞ்சம் தப்பே எவ்வளோ நல்லா தது பாருங்கள். இது வந்து பீப்புள் ட்ரீன்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து, இது பேர் வந்து அரச மரம். ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் பார்க்கணுன்னா இது எப்படி வரணும் அப்படின்றத உங்களுக்கு எல்லா லொக்கேஷனுமே வந்து நான் செட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி தான் கைஸ் இங்கே வந்து செம்மையாக இருக்கும். வேணும்னா நீங்கள் வேலை வந்து பாருங்க, உங்களுக்கு லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம போய் அங்கே நீங்கள் உட்காந்து பேசுவோம். ஸோ கைஸ் அதுவும் இல்லாமல் நம்ம வரவில் வந்து வாட்டப்பாலோ டேம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஸோ வாட்டப்பாலோ டேம் தாண்டி தான் இந்த பக்கம் வரணும். ஸோ வாட்டப்பாலோ டேமில் இப்போ அலோடு கிடையாது. அதுவும் இல்லாமல் நாங்கள் ரெண்டியான பார்த்தோம் கைஸ் வரும்போது, ரெண்டியான சென்டரில் கிராஸ் இப்படி நாங்கள் வந்துட்டுருக்கோன்னா சென்டர் இப்படி க்ராஸ் ஆகி போச்சு, பயமாக இருந்துச்சு. திரும்பி நான் காரில் தான் வந்து பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவே எனக்கு வந்து அவ்வளோ பயமாக இருந்துச்சு, காரில் வந்ததுக்கே இவ்வளோ பயம். குரங்குலாம் நிறையா இருந்துச்சு கைஸ் எங்கள் பையை பார்த்துட்டு அது புழுங்கலாம்னு வந்துருக்கும் போல. நான் கையை வெளியே போட்டு வந்தேன், என் கையை பிடிச்சிருச்சு. அப்போ நாங்கள் வந்தாட்டினா வெளியே ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் செம்ம என்டர்டைன்மெண்ட் இங்கே வந்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. நீங்கள் வந்து இது வந்து ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் நல்லாயிருக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து நான் பர்கூர் மலைக்கு நான் திருப்பி வீட்டுக்கு போகும்போது வேணால் உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணுறேன் எப்படி வந்து இருக்குன்னு. நாங்கள் வந்து போகும்போது செம்மையாக இருக்குங்க. வரும்போதே காலைல 9:00 கிளம்பிட்டோம். இங்கே இப்போ தாமரைக்கரைக்கே 3:00 தான் வந்திருக்கோம் கைஸ். ஆனால் இன்னும் பர்கூர் போகிறதுக்கு 4-5:00 ஆயிடும். ஸோ அது மாதிரி தான் நாங்கள் வீட்டுக்கு போகும்போது நான் வீடியோ எடுத்து போடணும். ஸோ இங்கே அவ்வளோ அதுவும் இல்லாமல் இங்கே மழை பெய்யும் போல பாருங்கள், வானம் இவ்வளோ கருப்பாக இருக்குது. நாங்கள் இப்போ கிளம்பிடுவோம், சாப்பிட்டோன்னே சாப்பாடெலாம் இங்கே கொண்டு வந்துட்டோம் கைஸ். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, நீங்களும் வேணால் வந்து வேணால் பாருங்கள். செம்மையாக இருக்குது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் நான் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு பர்கூர் மலையவே காமிக்கிறேன். பர்கூர் மலைக்கு போனதுக்கப்புறம் காமிக்கிறேன் கைஸ். எனக்கு இந்த ஸ்ட்ரீட் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப நல்லா தரும். இன்னும் நீங்கள் பார்க்குன்னு நினைப்பீங்க, பார்க்கில் இதுன்னா மூன் வாக் ரெசார்ட் இது. அதுக்குள்ளே போனால் இதுங்க ஸ்விம்மிங் பூலு, உங்களுக்கு வேணால் ஸ்விம்மிங் பூலில் நான் அடுத்த டைம் காமிக்கிறேன். ஸோ இந்த ரெசார்ட் செம்மையாக இருக்கும். சரி பாருங்க, மீட்டிங் நடக்குது. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ். ஸோ 4 days வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி, அதனால தான் ஸ்மோக்கிங் காசஸ் பாருங்க. கேமிங் ஏரியா எங்கே இருக்குது? சரி இந்த போதும். ஸோ நிறைய பேர் இருந்திருக்காங்க பேரடைஸ். ஸோ இது மேலே போனால் தான் நம்மளோட ரூம் இருக்குது. நான் ரூமை தான் இப்போ ஷோ பண்ண விரும்பலை. ஸோ லைக் திஸ் பாருங்க, ஸ்விம்மிங் பூலுக்கு அந்த பக்கம் வழி இருக்கோ இல்லையான்னு தெரியலையே. இப்போ நம்ம போய் பார்த்த ஸ்விம்மிங் பூல, பட் இப்போ நம்ம தாமரைக்கரையில் இருக்க இதில் தான் இருக்கோம். ஸோ இப்போ வந்து தாமரைக்கரையில் நம்ம இப்போ மேலே எவ்வளோ தூரம் மேலே இருக்கோம் நம்ம கீழே காமிக்கிறேன் பாருங்க. கிளைமேட் சூப்பரா இருக்கு गाइस. அங்க பாரு, ஏதோ ப்ளூ கலர் தெரியுது அந்த மலையில. ஏ அந்த மலையில பாரு, ஏதோ ப்ளூ கலர் தெரியுது பாரா. படுதா போட்டுருக்காங்க गाइस. நாங்க இந்த மேட்ல தான் गाइस ஏறி வந்தோம். இப்ப கால்ல சம்மணம் அடிக்குது. பாப்ப
ஸோ இங்கே இருக்கல கைஸ் பாக்ஸ் பாக்ஸாக அதே மாதிரி அந்த மலையிலையும் இருக்கு பாருங்க. ஏதோ ப்ளூ கலர், ஏதோ அந்த மலையில பாருங்க. எங்கப்பா செல்ஃபி நேச்சர் சலோட அப்படிதான் கசிருக்காங்க பாருங்க. அவங்களும் கொடி மாட்டிருக்காங்க. வந்து கேமிங் ரூம் அதில் வந்து எனக்கு கேரம் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம தம்பிங்களா விளையாடுறாங்க. நான் போய் தூரி உட்காருவோமா? சார் இது வந்து தொங்கறதை இங்க பாருங்க. தங்க கடை மாதிரி ஏறுதுங்க. கிளம்புறாங்களா? பாருங்க மூன் வாக். நாம் இப்போ வந்துருக்கிறது மூன் வாக் ரெசார்ட்ஸ். ஸோ இப்போ தான் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் காமிக்க போகிறேன். ஸோ நிறைய பார்த்தாச்சு. நம்ம ரெண்டு நாள் இங்கே தங்கியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா 41வது நாள் நான் வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சினா கலர் ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி. இப்போ நம்ம உள்ளேருந்து வெளியே போகிறோம். முடிச்சுட்டு வெளியே போகிறோம். நாம் ஒரு 10 மெம்பர்ஸ் வந்திருக்கோம். இதில் இருந்தால் யானவர் மம்மா கேஸ் டைவர்ட் ஆயிருங்க. இதெல்லாம் தான் நம்ம காமிச்சது. பட் இந்த லக்ஸரி ரூம் சொன்ன காமிச்சிடலாம் எனக்கு நான் இல்லை கரெக்டாக. இதெல்லாம் தான் கேஸ் இருக்குது. இன்டோர் கேம்ஸ் இருக்குது, பிளே கிரவுண்ட் இருக்குது, ஓப்பன் தியேட்டர் இருக்குது, நிறையா இருக்குது கைஸ். நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களும் இந்த இதெல்லாம் போகலாம். செம்மையாக இருக்குது கைஸ் இதுக்கெல்லாம். நாங்கள் பார்த்ததில் 4 days நாங்கள் வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது. ஸோ இது ஒரு பைக் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பைக் காமிக்கிறேன். ஆகிட்டுங்க ஜூம் பண்ணி இருக்கிறேன். இது வந்து எல்லோ கலர் பைக். அந்த எல்லோ கலர் பைக்கு அது நாங்கள் ஓட்டினோம். பட் அதுக்கு ரேஞ்ச் நிறையா வாங்கினாங்க. இது இல்லை டிஸ்கிரிப்ஷன் அனுப்பலாம். வாட்டர்பள்ளம் தான் தெரியுதா? இதுதாங்க கைஸ் வாட்டர்பள்ளம். இதே ஃபோட்டோலாம் பயங்கரமாக எடுக்கிறாங்க கைஸ். அங்கே என்ன இருக்குது? ஃபோட்டோ எடுக்கிறேன் கீழே அந்த சைட் போய். இப்போ நம்ம வந்து பர்கூர் கிட்ட வந்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம வந்து இறங்கி நின்று காமிச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்க. நான் இந்த பக்கம் இருந்து எல்லாம் யானை வருமா மகா? ஸோ பயமாக இருக்குது. இப்போ வண்டியில் பெட்ரோல், சரி காரில் பெட்ரோல் காணும். ஸோ அதனால பெட்ரோல் ஆக போயிருக்காங்க. ஐயோ. ஸோ பர்கூர் போயிட்டோம். பர்கூரில் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்து அங்கே டீ கடையில் குடிச்சிட்டு டீ நான் மறந்துடுற வீடியோ எடுக்கிறதுக்கே. ஸோ அதனால் வந்து நான் பர்கூரில் இருந்த அந்த கடை வந்து எங்கே தெரியுங்களா? இந்த போர்டு வச்சுருக்காங்க ரெட் கலரில், அது தாண்டி கொஞ்சம் தூரத்தில் கடைங்க. ஏன் இப்போ இங்கே இவ்வளோ வந்து அந்த இந்த ஹீரோ இந்த பைக்கில் கட் ஆகிடுச்சு. இப்போ தான் காரில் வாங்க போயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தான் சார் இந்த தான் அந்த நவுருங்க அப்பா அந்த மான்சூன் மூன் வாக்குலேருந்து கொஞ்சம் நடந்து வந்துட்டுருக்கோம். ஸோ பாரு சொல்ல பள்ளமாக போகுது, பள்ளமாக போகுது கைஸ். நம்ம பொறுமையாக நடந்து போவோம். அம்மா தள்ளுது, ஐயோ பள்ளமாக போகுது. அதனால் பாசா ஏ கைஸ் நான் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் காட்ட மறந்துட்டேன். ஸோ சாரி. நான் ஃபஸ்ட்டு நான் வந்தனாலே வீடியோ எடுத்தது எல்லாத்தையும் ஷோ பண்ணியிருப்பேன். நான் வந்தனாலே நான் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்து நிறைய பேர் கெஸ்ட்லாம் இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபேமிலி மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது இங்கே எங்கே ஸ்விம்மிங் பூல் பார்த்தோமே, அந்த ஸ்விம்மிங் பூல் தான் முன்னாடி இருக்கு. அது ஸ்விம்மிங் பூலாக கிணறுல அது ஈதோ நான் காமிக்கிற இடம் இந்த பச்சை பசையன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அது மாதிரி க்ரீன் க்ளப்ஸ் இருக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். நான் இருக்கிறது கைடால் அந்த JRCO நேஷ்னல் க்ரீன் க்ளப்ஸை நான் இருக்கிறது. அதாவது நேஷ்னல் க்ரீன் க்ளப்ஸ்னால் வந்து பசுமை படை தமிழில். ஹோய் ஸ்விம்மிங் பூல் அவ்வளோதான் குடிச்சா எப்படி இருக்கும் சார்? இங்கே சிக்கிவரும் ஒரு எருவ மறந்துக்குது. ஸ்விம்மிங் பூல் கைஸ் ரொம்ப செம்மையாக இருக்கும். நம்மளா போய் குளிக்கலாமே. ஆனால் இப்போ ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் திங்ஸோ. இது ரொம்ப சின்னதாக இருக்குது. பட் இருந்தாலும் இன்னொரு ஸ்விம்மிங் பூல். சாரி நான் காட்டவே மறந்துட்டேன். அது நான் காட்டியிருக்கணும் மறந்தாச்சு. வந்த டேவே காட்டிருந்தால் செம்மையாக இருந்துருக்கும். ஸ்விம்மிங் பூல் மட்டும் எடுத்து போகிறேன். ஸோ இப்போ நம்ம திரும்பி வீட்டுக்கு போயிட்டு ஸோ அந்த தாமரை கடைக்கு நிறைய நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம்னு சொன்னால இல்லைங்களா? அந்த இடத்துல திரும்பி போய் நம்மளோட லஞ்ச் பேக்லாம் எடுத்து, லஞ்ச் பேக் மீன்ஸ் அந்த பையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டு மறுபடியும் பர்கூருக்கு நேராக இப்படி இந்த பக்கம் போனால் நம்ம வீட்டுக்கு போகணும். இந்த பக்கம் போகிறா பர்கூருக்கு நேராக போகணும்.
ஸோ நம்ம பர்கூர் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு பசிக்கிறதுன்னு சாப்பிட்றது தான் இங்கே வந்தோம். சாப்பிட்ற ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா ரோஸ் கோல் வெட்டுறதுக்கு, அது ரோஸ் எடுக்க போனோம். இப்போ நம்ம நேராக பர்கூர் போகணுமா? சொல்லிப்பா இருக்குது இதுக்கே. இப்போ இப்போ நான் நடக்கட்டு மரத்துக்கடியாக சாப்பிடுவோம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படி சாப்பிட்டோம் செகண்ட் டேலாம் வந்து அப்படிதான் இது ரெசார்ட்டில் கொடுத்து சாப்பிட்டோம். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் ரெசார்ட்டில் கொடுத்துட்டேன், திருப்பி கீழே எட்டுறது அந்த மரத்துக்கடி, அந்த மரத்துக்கடி நின்று சாப்பிட்டு தான் மறுபடியும் ரெசார்ட்க்கே மேலே வந்து உங்களை வீடியோ எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக. இன்றைக்கி வந்து இன்றைக்கி தான் தேர்ட் டே, இன்னும் ஒரு நாள் நாங்கள் இருப்போம்னு நினைக்கிறேன் தெரில. ஸோ இப்போ நம்ம வந்து திருப்பி பர்கூர் போக போகிறோம். ஸோ அந்த பர்கூரில் செம்மதான் இருக்கும் கிளைமேட்டு, எஸ்பெஷலாக கிளைமேட் நல்லா இருக்கும் தானே. சவுண்டாக சொல்லி அங்கே கிளைமேட் எப்படி பர்கூரில் எந்த ஊர்ண்ணா நீங்கள்? பர்கூர்ண்ணா. பர்கூர் ஏன் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? ஓ சரி சரிங்கண்ணா. அண்ணா உங்கள் கிளைமேட்லாம் எப்படி இருக்குது? அதெல்லாம் அட்டை கஷ்டம் இருக்குங்க, எப்படி ஊராக இருக்கும். ஆனால் அங்கே யானை தொந்தரவு ஏதாச்சும் கிடையாது, இங்கே வந்து லைட்டாக நீங்கள் பயப்படுற மாதிரி இருக்கும். ஓ அப்படிங்களா, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ஒன்று திருப்பி வரீங்களா, இல்லை ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு வரோம்? இல்லைங்களா, அங்கே ஒரு ரெசார்ட் இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த ரெசார்ட் அதான் வாக் அந்தந்த ரெசார்ட்டு. ஆமாங்கண்ணா, அந்த அந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்னால் நாங்கள் கொஞ்சம் நாங்கள் பார்த்தது இல்லைண்ணா. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவாக போகிறோம், ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குங்களா? அண்ணா இது வந்து எப்படி சொல்கிறது, என்னமோ கேட்க நினச்சி. அண்ணா அந்த ரெசார்ட் உங்கள் வீடு எங்கேங்கண்ணா இருக்கு? பர்கூர் பக்கத்தில் தான் அங்கே இருக்கு, தாமரகாரு தான் இருக்கு. அண்ணா இப்போ அந்த பர்கூர் வந்துட்டு அங்கே மலை இருக்கு பாருங்க, அதுதாங்க எங்கள் வீடு, அந்த மலை பக்கத்தில் தான். அவ்வளோ தூரம் போகணுங்களா உங்கள் வீட்டுக்கு? இங்கேருந்து பர்கூர் பக்கங்களோ இல்லை? பர்கூர் 15 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும் இங்கேருந்து. அப்போ ஈரோட்டில் இருந்தீங்கன்னா? ஈரோட்டிலேருந்து சரியாக 110 கிலோமீட்டர். 110 கிலோமீட்டரா? ரொம்ப அப்படின்னு பார்த்தா அங்கே போயிட்டு வரது 200 ஆயிரும்ண்ணா, போயிட்டு திரும்பி வரது 220ண்ணா இல்லைங்களா? 220 கிலோமீட்டர் வரும் கரெக்டாக. அண்ணா இப்போ வந்து அந்த கைஸ் இங்கே போனோம் ஒரு நிமிஷம், கைஸ் இங்கே பாருங்க அந்த மூன் வாக் ரெசார்ட்ஸ் நான் சொன்னேன்ல. அண்ணா பர்கூர் அண்ணா அந்த அந்த ரெசார்ட் பேர் என்ன சொன்னீங்க? ஹாப்பி வேலி. ஹாப்பி வேலி. ஆ அந்த ஹாப்பி வேலியில் வந்து எனக்கு ஒரு டவுட்டுங்கண்ணா, அந்த ஹாப்பி வேலியில் வந்து அதாவது ஃபெசிலிட்டிஸு அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபெசிலிட்டிஸ் அளவுக்கு இருக்காதுங்கண்ணா? சின்ன அதாவது எத்தனை நாள் தங்குற மாதிரிலாம் இருக்குது? 4 நாள் தங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலெலாம் தங்க முடியாதுங்களா? நாங்கள் ஒரு 8 நாள் தங்குற மாதிரி வந்திருக்கோம். ஸோ அதனால தான் அங்கே 4 நாள் தங்குற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நினைச்சோம் பரவாயில்ல, அதெல்லாம் வந்து காசு கொஞ்சம் நினச்சோம் 8 நாள் தங்குற மாதிரின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க 4 நாள் தான் அங்கே இங்கே தங்க முடியும் அப்படி சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து இந்த மூணு வாக்கு ரெசார்ட்டில் வந்து நாங்கள் வந்து 4 நாள் மட்டும் வந்து தங்கிக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு 4 நாள் நம்ம தங்கணுமேன்னு சொல்லிட்டு தான் பிளானில் வந்தோம். அப்போ இன்னும் 4 நாள் வந்துட்டு அங்கே தான் நீங்கள் சொன்னீங்க பர்கூர் அங்கே 4 நாளுக்கு மேலே தங்க முடியாதுன்னு சொன்னீங்களா? சரி, நமக்கும் ஒரு ஐடியா கிடச்சிச்சு. இது இது உங்களை வந்து இன்னொரு அண்ணாட்ட கேட்டோம், அவங்களும் பர்கூர் கடங்க தான். பர்கூரில் வந்து மொத்தமாகவே ஒரு 5-6 வீடு தான் இருக்கும் நான் கேள்விப்பட்டேங்கண்ணா. ஏன்னா அங்கே வந்து யானை நிறையா இருக்கிறதுனால வந்து யானை சிறுத்தையும் அங்கே பார்த்துருக்கீங்களா நீங்கள் நேரில்? ஆனால் சிறுத்தெல்லாம் நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? ஐயோ துறச்சிரும் பிடிச்சி வாங்கிடுங்க. அப்படியேங்க இப்போ யானைங்கண்ணா? என்னையா இவங்கிட்ட கேட்டு நினைக்காதீங்க, இவரு பர்கூர்காரு தான், நம்ம வந்து தப்பா நினைச்சுக்கலாம். சின்ன பையன் அப்படின்னு நினைக்காதீங்க, இவர் சின்ன பையன் கிடையாது. இவருக்கு வந்து எத்தனை வயசுனா? ஐயோ உங்களுக்கு என்ன வயசு? ஒரு கைஸ் அப்படி நம்ம கூட வந்தவரு தான், அங்கே போகிறாருங்க பாருங்க, போயிட்டு வராட்டிருக்கு.
இப்போ நம்ம கூட வந்தவர் போயிட்டாரு. ஸோ இப்போ யார்கிட்ட நம்ம டவுட் கேட்குறது? அந்த ரெசார்ட்ஸ்லாம் நம்ம வந்து போனதே இல்லைங்க பைபூவில். இது கூட வந்து நிறைய டைம் வந்திருக்கேன். இந்த மூன் வாக்கர் ரெசார்ட் கூட நான் நிறைய டைம் வந்திருக்கேன், பட் இந்த பர்கூரில் இருக்கிற ரெசார்ட் நம்ம வந்ததே இல்லை. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்குது. ஸோ இவங்க பர்கூரு கூப்பிட்டு போவாங்களா, திருப்பி கூப்பிட்டு போயிடுவாங்களா பெரிய லைட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கே அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணி வந்திருக்கோம். 8 டேஸ்க்கு வந்து எல்லாருமே வந்துட்டோம். ஸோ 8 டேஸ்க்கு நாங்கள் போகணும்னா காருக்கு வந்து டீசல் வேணும். ஸோ அந்த காரை எடுத்து தான் வந்திருக்கோம். ஸோ காருக்கு டீசல் இருக்குது, பட் வீட்டுக்கு போகிற அளவு டீசல் தாங்காது. வீட்டுக்கு போகிற அளவு பெட்ரோல் அந்த சாரி இந்த டீசல் தாங்காது. ஸோ அதனால் நாங்கள் வந்து திருப்பி இங்கே பர்கூர் தான் போவோம்னு நினைக்கிறேன். ஸோ பர்கூர் போனால் எனக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் கைஸ். ஸோ இங்கெல்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுன்னு இருக்குது. விறுவிறு மீன்ஸ் ஜில்லுன்னு இருக்குது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. கை விட்டாலும் நமக்கெல்லாம் ரொம்ப கையை உருகிற அளவுக்கு அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து தண்ணியில் மட்டும் கை வச்சிடலாம், தண்ணி கொண்டு வந்துக்கோங்க இதுக்கும். ஏன்னா தண்ணி வச்சிட்டிங்கன்னா கை ஆஃப்ல தான், அதனால் தண்ணியை கொண்டு வந்துட்டோம். நிறைய டைம் வந்திருக்கலாம், எனக்கு இந்த பழக்கம்லாம் தெரியும் கைஸ். ஸோ நான் உங்களுக்கு வந்து பர்கூர் போய் காமிக்கிறேன்.